என்ன படம் கட்ட போறீங்களா? உங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. நம்ம டெபாசிட்ஸ்ல ஒன்னு திருடு போயிருக்கு. அது ஒண்ணுல ஒரு ஸ்மால் அமௌண்ட் 68 மில்லியன். நம்ம பணத்தை எவன் திருடிட்டு போனா? எவனோ ஒரு பைத்தியக்காரன் மூஞ்சில கலரை பூசிட்டு போய் கொள்ளை அடிச்சிருக்கான். அவனை பத்தி இப்ப எதுக்கு பேசிக்கிட்டேன்? இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம பணத்தை எல்லாம் போலீஸ்காரங்க ட்ராப் பண்றதுதான். மிஸ்டர் மரோனியோட ஆட்கள் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. மார்க் பண்ண நோட்டை வச்சு நம்ம எந்தெந்த பேங்க் யூஸ் பண்றோம்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு அந்த பேங்கை எல்லாம் சீஸ் பண்ண திட்டம் போட்டிருக்காங்க. இப்ப புதுசா வந்த டிஏவும் யானை காதுல பூந்த எறும்பு மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. சோ நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஓகே, உங்க பிளான் என்ன? எல்லா டெபாசிட்ஸையும் பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு மாத்தி ஆகணும். பட் அது பேங்க் கிடையாது. அப்புறம் வேற எங்க? என்ன தவிர அந்த இடம் யாருக்கும் தெரியாது. ஏன் சொல்றேன்னா, உங்கள ஒருத்தர் போலீஸ்ல மாட்டினாலும் அந்த பணத்தை முழுக்க போலீஸ் கறந்துடும். ஒன்ன மட்டும் எப்படி பிடிக்க மாட்டாங்கன்னு சொல்றேன். நான் இங்க இருந்தா தானே டென்டோட ஆட்டம் எல்லாம் இங்கேதான். எங்க ஆளுங்க கிட்ட வாலாட்டினா வெட்டிடுவாங்க. எவ்வளவு சீக்கிரத்துல பணத்தை கொண்டு போக முடியும்? நான் ஏற்கனவே கொண்டு போயிட்டேன். சில முக்கியமான காரணத்தால உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்காம போறேன். பட் ஒன் திங், என்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்க பணம் பாதுகாப்பா இருக்கும். என்னன்னு கேப்போம். ஒரு வருஷம் வரைக்கும் நீங்க எல்லாரும் எப்படி இருந்தீங்க? போலீஸ் ஆகட்டும், வக்கீல் ஆகட்டும், யாருக்காவது உங்க வழியில குறுக்க வரத்துக்கு தைரியம் இருந்ததா? ஆனா இப்போ எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேங்கிற கதை மாதிரி ஆயிடுச்சு. என்ன மாதிரி ஒரு புத்திசாலி பைத்தியக்கார என்ன அப்படின்னு கூப்பிடலாம். சரி, கேளுங்க, நீங்க எல்லாரும் எதுக்காக இப்படி இந்த பட்ட பகல்ல மாஃபியா மீட்டிங் வச்சிருக்கீங்கன்னு தெரியும். எதுக்காக ராத்திரியில வெளியே போறதுக்கு பயப்படுறீங்கன்னு தெரியும். பேட்மேன், இந்த கோத்தன் சிட்டிய உஜாலாவுக்கு மாத்தி ஆகணும்னு அடம் பிடிக்கிற பேட்மேன். இன்னொரு பக்கம் அவன் நேத்து பிறந்த குழந்தை. அப்புறம் அந்த டிவில பிளானுக்கு என்னன்னு ஒருத்தன் புலம்பிக்கிட்டு இருக்கானே, அவன் எங்க இருந்தாலும் அவனை பேட்மேன் புடிச்சிடுவான். அவன் முகத்தை பாரு, பால் வடியுது, மாட்டான்னா கசக்கிடுவான். அதனால என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அது வீடு கொடுக்காம விஷயத்த சொல்லு. ரொம்ப சிம்பிள், பேட்மேனை போட்டு தள்ளிடுவோம். இது அவ்வளவு சிம்பிளான விஷயம்னா இன்னும் என் கதையை முடிக்காம இருக்க? இந்த உலகத்துல எதுவுமே ஃப்ரீயா கிடைக்காது ராஜா. உனக்கு எவ்வளவு வேணும்? ஆளுக்கு சரி பாதி. சிரிக்காதீங்க பிரதர்ஸ், அப்புறம் சிரிப்பா சிரிச்சிடுவீங்க. இந்த விஷயத்தை நாம சீக்கிரம் கவனிக்கலன்னா அப்புறம் இந்த கருப்பா இருக்கானே கருப்ப, அவன் பையனுக்கு குச்சி மிட்டாய் வாங்கி கொடுக்க கூட அவன்கிட்ட காசு இல்லாம போயிடும். என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிறான். கரங்கோருங்க, ஏன் டென்ஷன் ஆகுது? உட்காரு உட்காரு. டென்ஷன் உடம்புக்கு ஆகாது. இந்த மாதிரி பேசிட்டு நீ இங்க இருந்து உயிரோட போக முடியும் நினைக்கிறியா? ஆமா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இவனை கண்ட தொண்டமா வெட்டி போடுற உங்களுக்கு 10 கோடி தரேன். இவன் எங்க வந்து யார் முன்னாடி என்ன பேசணும் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கான். சரி, நான் இங்க இருந்தா நீங்க எல்லாருமே டென்ஷன் அடிவங்க போல இருக்கு. இந்த விஷயத்தை நீங்க எப்ப சீரியஸா எடுத்துக்கிறீங்களோ அப்ப என்ன கூப்பிடுங்க. இது என்னோட கார்டு.